நம்ம சுண்டலி பெருச்சாளி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கிரஸ்டட் ராட் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஆப்பிரிக்கன் கிரஸ்டட் ராட். இந்த எலி பாத்தீங்கன்னா ஒரு முயல் சைஸ்ல ஒரு பால் மாதிரி இருக்கும். இதோட பேரு லோபியாமிஸ் இம்ஹியோசி. இதோட ரோமங்கள் பாத்தீங்கன்னா பூனைக்கு இருக்க மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கேன்னு போயிட்டு பக்கத்துல தடவி குடுத்தீங்க அப்படின்னா நீங்க காலிதான். ஏன்னா இதோட ரோமங்கள்ல ஒரு யானையவே கொல்ற அளவுக்கான விஷம் இருக்குது. பாய்சனஸ் ராட் புதுசா இருக்குல்ல, பாலூட்டிகள்லயே இந்த எலி தான் பாய்சனஸ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த எலி தன்னால அந்த பாய்சனஸ் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. இந்த எலி பாய்சன் நிறைஞ்ச ஒரு செடியோட தண்டை வந்துட்டு மென்னு அதோட சார தன்னோட ரோமங்கள்ல ஃபுல்லா தடவிடும். இது தன்னை மற்ற பிரெடேட்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-14 inches வரையும் வளரும். ஆக்சுவலா எல்லா எலிகளும் செடிகள்ல இருந்து பாய்சன் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு சில எலிகள்ல தான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இப்போ உள்ள டேட்டா படி இந்த எலிகள் செடிகள்ல இருந்து தான் பாய்சன் எடுத்துக்குது. உங்களுக்கு பூனைகள் பிடிக்கணும்னா நம்ம சேனல்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூனைகள் பொதுவா வீட்லயும் ரோட்லயும் காட்டுலயும் வளரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சாண்ட் கேட் பாத்தீங்கன்னா டெசர்ட்ல வாழக்கூடிய ஒரு பூனை. இந்த சாண்ட் கேட்ஸ் பகல் 51 degrees இரவுல -0.5 degrees உள்ள தண்ணியும் மிகவும் குறைவா கிடைக்கிற பாலைவனத்துல கூட வாழ்றதுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. இந்த பூனைகள் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல இருக்க பாறை இண்டு இடுக்குகள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். அதனால அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கவே சமக்கியூட்டா இருக்குல்ல. இது கிட்டத்தட்ட 13 வருஷம் வரையும் வாழக்கூடியது. இதை தூக்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வளர்க்கலான்னு பார்த்தா 100 அடிக்கிற வெயிலுக்கு சம்மர்ல வேணா செட் ஆகும். ஆனா மழைக்காலத்துல இந்த பூனைகளுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பூனைகள் பொதுவா ட்ரையான பிளேஸ் தான் விரும்பும். இந்த பறவை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இதை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க வீட்டுல வளர்க்கலான்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த பறவை பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் நிறைஞ்சது. இது லோக்கல் பீப்புள்ஸ் ரப்பிஷ் பேர்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பிட்டுகி பறவை பாத்தீங்கன்னா பேட்ரோசோ டாக்ஸின் அப்படின்ற ஒரு வகையான டாக்ஸின் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டாக்ஸின் உடம்புல பட்டுச்சு அப்படின்னா தோல்ல ஒரு இச்சிங் பேர்னிங் சென்சேஷன் வந்துட்டு ஏற்படும். அது இடமே லைட்டா நமத்து போயிடும். இந்த பறவைகள் பிரெடேட்டர்ஸ் இருந்து தன்னை பாதுகாக்கவும் இறைகளை வந்துட்டு வேட்டையாடுறதுக்கும் இதை பயன்படுத்துது. இந்த பாய்சனை அது வந்துட்டு ஒரு சில பீட்டில்ஸ் வந்துட்டு கன்சியூம் பண்றது மூலியமா அதுல இருந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேட்ரோசோடாக்சின் அப்படின்னு நியூரோடாக்சின் பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய அனிமல்ஸ்லயும் பிளான்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம்.